வெல்கம் டு ஜூலிஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ வடை. அதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 கிலோ கடலப்பருப்பு எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சு சுத்தமாக கழுவி வச்சுருக்குறேன். வாழைப்பூ பொடிசாக நறுக்கியது. இந்த வாழைப்பூ வந்து இதோடைய நரம்புங்கள்லாம் எடுத்துகிட்டு இந்த தண்டை கட் பண்ணிவிட்டு பொடிசாக நறுக்கி வச்சுருக்குறேன். 2 பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கியது, 6 பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கியது, 2 பூண்டு தோலோடு இடித்து வச்சுருக்குறேன். வடைக்கெல்லாம் தோலோட போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு கொத்தமல்லி, தேவையான அளவு கருவேப்பிலை, 4 காஞ்ச மிளகாய், 2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, பெருங்காயம் 1/2 டேபிள்ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. ஒரு மிக்சி ஜார்லங்க 4 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, சோம்பு, நம்ம வச்சுருந்த கடலப்பருப்பு, இது எல்லாமே தண்ணி ஊற்றாத 1/2 டீஸ்பூன் தண்ணி போதும். அதிகமாக தண்ணி வேண்டாம். தண்ணி போட்டு அரைச்சாக்கா நம்மளுக்கு தட்டுறதுக்கு சரியாக வராது. இதெல்லாம் 90% குறை குறைன்னு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாகவும் வேண்டாம். பாருங்கள், தண்ணியாக ஊற்றாமல் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும். இப்போ நம்ம இதில் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி, வெங்காயம், பெருங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, வாழைப்பூ, தேவையான அளவு உப்பு. இதெல்லாமே போட்டு நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம நல்லா எண்ணெய் காசி சுட்டி எடுத்துடணும். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு. நம்ம இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கின்னு சும்மா லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நம்ம சுடும் போது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும், நிறையவும் வேண்டாம், மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க. கருகி போகாமல் நல்லா வரும். பாருங்கள், நான் 5 வடையை தட்டி போட்டுக்கிறேன். இப்போ ஒரு சைடு கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இந்த வடைலாம் கோல்டன் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடணும். பாருங்கள், ப்ரௌன் கலர் ஆகிட்டுக்குது. இப்போ நம்ம இந்த வாழைப்பூ வடையை எடுத்துடலாம். பாருங்கள், வாழைப்பூ வடை எவ்வளோ க்ளீனாக ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த வாழைப்பூ வடை ரொம்ப நல்லது இங்கே உடம்புக்கு, பெண்களுக்கு அதுவும் ரொம்ப நல்லது. நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் செஞ்சு பாருங்கள்.